இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் அடை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுரக்காய் அடை பிஞ்சு சுரக்காயில் பண்ணும்போது தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நாட்டு சுரக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சுரக்காய் கிடைச்சாலும் நீங்கள் அதில் பண்ணலாம். ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. பயத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணும் சேர்ந்தது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்லா களைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வைங்க. மிக்சியில் 6 மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். இதோட ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கணும். 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே அரைச்சிடுவேன். அதை ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு நல்லா கொர கொரன்னு அரைங்க. நான் மீடியம் ஜார் யூஸ் பண்ணேங்கிறதுனால அரிசியை மட்டும் முதல்ல அரைச்சி, இப்போ பருப்பையும் அதே மாதிரியே கொர கொரன்னு அரைச்சிருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதோட திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக தண்ணியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் சுரக்காயை இந்த மாதிரி கேரட் துருவத்தில் துருவிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சுரக்காயில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. இந்த சுரக்காய் வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யும். ரொம்பவே வயிற்றுக்கு நல்லது. இப்போ இந்த மாவோட நம்ம துருவி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். 2 கப்பு நம்ம அந்த அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கப்பு சுரக்காய், அதே மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டாம். இதை அப்படியே இப்போ நம்ம அடையாக ஊற்றிடலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 1.5 கரண்டி மாவை எடுத்து அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நல்லா தோசை மாதிரிலாம் நமக்கு வராது. சென்டரில் ஒரு ஓட்டை போடுங்க வேகிறதுக்கு. இது திக்காக இருக்கிறதுனால லேட் ஆகும் வேகிறதுக்கு. சுற்றிலையும் எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ வெந்தது நல்லா தெரியுது, கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை பெரட்டி போட்டு அடுத்த பக்கம் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்மளோட சுரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமுமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த அடை வெறுமனையே சாப்பிடலாம். ஏன்னா உப்பு, காரம், காய்கறி எல்லாமே அதில் இருக்குது. வேணுங்கிறவங்க அவியலோ இல்லை வெண்ணெய், வெல்லம், சட்னி இப்படி எதை வேணால் கொடுக்கலாம். இந்த சுரக்காய் அடை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.